அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா மறுவாழ்வு தரும் வள்ளநாடு திருமூலர்நாதர் கோவிலை பற்றி தாங்க. இந்த கோவில் தூத்துக்குடி மெயின் ரோட்டு வள்ளநாட்டிற்கு 1 கிலோமீட்டர் தூரம் களியாவூரில் சாலையில் சென்றால் திருமூலர்நாதர் ஆலயத்தை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆலயத்தை பற்றிய முழுமையான தகவல்களை இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தாமிரபரணி கரையில் உள்ள வள்ளநாடு பகுதியை 16ஆம் நூற்றாண்டில் சீமாறன் வல்லப பாண்டியன் ஆண்டு வந்தாங்க. அதனால் அந்த பகுதியை சீமாறன் சீப வல்லப வளநாடு அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்பட்டிருந்தது. இந்த ஊரின் செழிப்புக்கு மிக முக்கியமான காரணமாக ஊருக்கு வடபுறம் உள்ள குளமாக தான் இருந்தது. அந்த குளத்தை சீமாறனே வெட்டியதாகவே சொல்லப்படுது. எனவே அந்த குளம் சீப வல்லபராஜன் குளம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இது நாளடைவில் மருவி ராஜன் குளம் அப்படின்னு ஆனது. இந்த குளத்தின் கரையில் சுயம்பூர் லிங்கமாக இறைவன் எழுந்தருளி இருக்காங்க. மன்னன் அந்த வழியாக செல்லும் போதெல்லாம் அந்த சுயம்பூர் லிங்கத்தை வணங்காமல் சென்றதில்லையா? நம் நாட்டிற்கு செழிப்பு காரணம் இந்த இறைவனே தான் காரணம் அப்படின்னு நினைத்திருந்தாங்க. அவங்க என்ன உண்மையா என்பது போலவே அந்த நாட்டில் நெல், வாழை, மஞ்சள், வெங்காயம், வற்றல், சிறு கிழங்கு, சேனை கிழங்கு, இன்னும் சில காய்கறிகள் என பார்க்கும் இடமெல்லாம் வயல்வெளிகள் நிறைந்து முப்போகம் விளைந்து கொண்டிருந்ததாம். அது மட்டும் அல்லாமல் எங்கு பச்சை பரப்பி பறந்து விரிந்து காணப்பட்டதால் அது வளமை நாடாகவே இருக்கு. மன்னனும் மக்களும் அங்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தார்களாம். பக்தர்களை சோதித்து அவர்களின் வாயிலாக உலக மக்களுக்கு ஞானத்தை வழங்குவதே இறைவனின் திருவிளையாடல். அந்த வழக்கமான விளையாட்டை இறைவன் அந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னனிடம் காட்டினார்களாம். ஒருமுறை வழக்கம் போல நாட்டை சுற்றி வந்து கொண்டிருந்தாங்களாம் மன்னன். ராஜன் குலத்தை சுற்றி வந்தபோது கரு மேகங்கள் சூழ்ந்து மழைக்கான அறிகுறியை பறைச்சாற்றியது. மறுக்கணமே வானில் மின்னல் பழிச்சிட்டு இடியுடன் கூடிய மழை கொட்டியதான். தானும் தான் வந்த குதிரை மற்றும் பரிவாரங்களும் நனையாதபடி ஒரு இடத்துல ஒதுங்கி நின்றார்களாம். மன்னன் திடீரென்று அவங்களுக்கு குளக்கரையில் இருக்கும் சுயம்புலிங்கத்தின் நினைவு வந்ததாம். என்னையும் என் நாட்டையும் வளப்படுத்தி கொண்டிருக்கும் இறைவனை மறந்துவிட்டேனே அப்படின்னு, அவர் தானே வளர்ந்த மேனியராய் எந்த பாதுகாப்பும் இன்றி தனித்து நிற்கிறாரே, இந்த அடைமழையால் அவருக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்று நினைத்த மன்னன் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்றார்களாம். அங்கு மழையில் சுயம்புலிங்கம் கரைந்து கொண்டிருந்ததா. அதை கண்டு பதை பதைத்து போனாங்களாம் மன்னன். ஆனாலும் ஒரு அரசன் நினைத்தால் ஆகாத காரியம் என்ன இருக்கு என்ற அகந்தையில் அந்த லிங்கத்தை சுற்றி தன்னுடைய பரிவாரங்களையும் நிறுத்தி பாதுகாத்தாங்களாம். இயற்கையையும் இறைவனையும் பாதுகாக்க மனிதனுக்கு சக்தி ஏது? அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் லிங்கத்தை மலையிலிருந்து காப்பாற்ற முடியவில்லையாம். அது மட்டுமல்லாமல் அருகிலிருந்த ஓலைகளை கொண்டு வந்து சிறிய குடிலும் அமைத்தார்களாம். ஆனால் திடீரென ஏற்பட்ட சூறாவளியால் அந்த குடில் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போய்விட்டதாம். அது மட்டுமல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்ற மன்னன் அவங்களது கௌரவத்தை நிலைநாட்டும் மணிமுடியை, அதாவது வைர கிரீடம் எடுத்து சுயம்பு லிங்கத்தின் மீது வைத்தாங்களாம். எந்த வித்தை? உடனடியாகவே அடைமழை நின்றதா. சுழன்றி அடித்த சூறாவளி காற்றும் நின்று போனதா. மண்ணை ஆளும் மன்னனுக்கு மணிமுடி தேவையா? இந்த உலகையே ஆளும் இறைவனுக்கு தான் மணிமுடி வேண்டும் அப்படின்ற மன்னன் கருதியதால் அவனது அகந்தை அழிந்ததா. உடனடியாகவே அந்த இடத்தில் கோவில் கட்ட நினைத்தவன் மிகப்பெரிய ஆலயத்தையும் நிர்மாணித்தாங்களாம். உலகிற்கு மூலமாக இருப்பதால் அந்த இறைவனுக்கு
திருமூலநாதர் என பெயரிட்டாங்களாம். இறைவனுக்கு அருகிலேயே இறைவியையும் பிரதிஷ்டை செய்தாங்களாம். அந்த அன்னைக்கு ஆவுடையம்மாள் என்ற திருநாமமும் சூட்டினார்களாம். அது மட்டும் அல்லாமல் மன்னருக்கு திருமூலநாதர் தனது திருவிளையாடல் மூலம் ஞானத்தினை அளித்த காரணத்தால் இத்தலை இறைவனை நான ஹிருதயேஸ்வரர் என்றும் அழைக்கிறாங்க. கல்வெட்டின்படி இந்த கோவில் அமைந்த ஊர் செயங்குண்ட பாண்டியபுரம் என்றும் செயங்குண்ட பாண்டியன் நல்லூர் என்றும் குறிப்பிடத்தக்கது. கல்வெட்டுகள் குறிப்புகளின்படி இது 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆலயம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஆலயம் கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே விளங்குகிறது. இத்தலை இறைவனின் மீது மார்ச் செப்டம்பர் மாதங்களில் 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் மட்டும் சூரிய ஒளி விழும்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கான். அது மட்டும் அல்லாமல் ஆலயத்தின் பிரதான வாசல் வழியே சூரிய ஒளி உள்நுழைந்து கருவறையில் உள்ள மூலவரின் மீது படுவது போல அமைந்திருக்கும் கட்டிடக்கலையை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. இந்த அதிசய நிகழ்வை காண்பதற்காகவே அந்த நாட்களில் ஆலயத்திற்கு பக்தர்களினோட கூட்டம் அதிகமாகவே வருகிறது. ஆலயத்திற்கு கிழக்கு வாசல் தான் பிரதானமான வாசலாகவே இருக்கு. ஊர் தெற்கு பக்கமாக இருப்பதால் மக்கள் வசதிக்காக தற்போது தெற்கு வாசலே பிரதான வாசலாகவும் விளங்குகிறதாம். கோவிலுக்குள் நுழைந்தால் அவுடையம்மன் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி பார்த்தபடி இருக்காங்களாம். அது மட்டுமல்லாமல் இந்த அம்பாளுக்கு அடி பூரம் என்று வளைக்காப்பு சார்த்தி வெளிப்பட்டால் குழந்தை பாக்கிய கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கு. அம்மை சன்னதிக்குள் நுழையும் போது விநாயகர், துவாரபாலகி ஆகியோர் இருக்காங்க. அருகிலேயே கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியும் இருக்காங்க. இவரை வணங்கினால் பள்ளி தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கு. அம்மன் கருவறையை சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரியையும் அவளைப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பிரதான சன்னதியில் திருமூலநாதர் இருக்காங்க. தானே முளைத்த லிங்கம் இவர் என அபிஷேகத்தில் கரைந்து விடக்கூடாது என்பதால் மேல்பகுதி குவளையுடன் காட்சி தருகிறார். கேட்டவரும் தரும் இவரது மூர்த்தியே சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது. கருவறைக்கு முன்பாக கொடிமரம் மற்றும் நந்தி இருக்கு. வலப்புறம் சொக்கர் மீனாட்சிக்கு தனி சன்னதிகளும் காணப்படுது. திருவாதிரை காட்சி மண்டபத்தில் தெற்கு நோக்கியது இருக்கு. இந்த மண்டபத்தின் முன்னால் உள்ள தூணில் கோவிலை உருவாக்கிய அரசனும் அரசியும் சிலை வடிவில் இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அவர்களுக்கு வல்லநாடு சித்தர் சாது சிதம்பர சுவாமிகள் உருவாக்கிய தாமரை வடிவிலான நவகிரக ஸ்தூபி காணப்படுகிறது. அதன் எதிரே வசந்த மண்டபமும் இருக்காம். அது மட்டும் அல்லாமல் கோவிலுக்கு நுழைந்தவுடன் சந்திர சூரியர்களை வணங்கி உள் சுற்று பிரகாரத்தில் நடந்து சென்றால் 63 நாயன்மார்களையும் நம்ம வணங்கலாமா. அவர்களுக்கு எதிரே தட்சிணாமூர்த்தியும் இருக்காங்க. கன்னி மூலையில் கணபதியும் தொடர்ந்து இருக்காங்க. பஞ்சலிங்கமும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரும் உரல்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் அடுத்ததாக சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர், நடராசர், பைரவர், திருமேனிகளும் இருக்கான். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் அன்னாபிஷேகம் நடைபெறுமாம். ஆவணி மாதத்தில் நடராசருக்கு திருமஞ்சனம் ரொம்பவே சிறப்பாகவே நடக்குமாம். அன்னை அவுடையம்மாளுக்கு ஆடிப்பூர வளக்காப்பு ரொம்பவே பிரசித்தம் பெற்றதாகவே இருக்கும். ஐப்பசியில் அன்னாபிஷேகம், சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் போன்றவை சிறப்பாக வழிபாடாகவே இருக்கும். இது தவிர கார்த்திகை சோமவார பூஜைகள் மற்றும் மார்கழி மாத பூஜைகள், திருவாதிரை திருவிழா, மாணிக்க வாசகர் குரு பூஜை, ராக்கால பூஜை, பிரதோஷம் போன்றவை சிறப்பாகவே நடத்தப்பட்டு வருதாம். தை அமாவாசை அன்று ஆலயத்தில் பத்திர தீபம் ஏற்றப்படுதாம். அது மட்டும் அல்லாமல் இத்தலை இறைவனை வழிபட்டால் மனம் குன்றியவர்கள் விரைவில் குணம் பெறுவார்களாம் அப்படின்னு பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. இருதய பலவீனம் உள்ளவர்கள் இந்த இறைவனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகவே இருக்குங்க. கட்டாயம் நம்ம மறுவாழ்வு தரும் வளநாடு திருமூலர்நாதர் கோவிலை கட்டாயம் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஐதீகமாகவே இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அளவற்ற நற்பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து நமக்கு நன்மைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நீண்ட நாட்களாக நோய்களில் பாதிக்கப்பட்டு இருந்தோம் அப்படின்னாலும் இத்தலை இறைவனை நம்ம வழிபடுவதற்கான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியவராகவே இருக்காங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ வள்ளநாடு திருமூலர்நாதரை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.